வணக்கம், வெல்கம் டு அம்மாவின் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வணக்கம் அம்மாவின் கிச்சன். அம்மாவின் கிச்சனில் இன்றைக்கி இந்த கலங்கான் மீனை வைத்து பழைய கால மெத்தடு, பழைய காலத்தில் செய்கிற மாதிரி அந்த முறைப்படி மீன் குழம்பு வைக்க போகிறோம். மீன் நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். சைஸில் நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான தண்ணி ஊற்றி இதிலே கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்ல காம்போடு நறுக்கினது, நசுக்கிய ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் மூன்று தக்காளியே, இது மாதிரி நான் வந்து இதிலே போட்டு கரைக்கலாம், ஆனால் வந்து இப்போ தக்காளி கரைய மாட்டேன்றதுனால தனியாக போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். மூன்று தக்காளி, மஞ்சள் தூள் தேவையான அளவு. நான் என்னுடைய குழம்பு மிளகாய் தூளை நல்லா கோபுரமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது தனி மிளகாத்தூள் நீங்கள் போடுறதா இருந்தால் சீரகத்தூளும் மிளகுத்தூளும் சின்ன டீஸ்பூனில் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்றேன். மீன் குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதை ஒரு கரை கரைச்சிப்போம். வெங்காயம், கரைச்ச தக்காளி, பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், உப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கரைச்சிட்டேன். இதை டைரெக்டாக நானும் மண் சட்டியில் சேர்க்க போகிறேன். இப்போ தாளிக்க போகிறதில்ல. இப்போ இந்த நம்ம கரைச்சி வச்சது எல்லாத்தையும் மொத்தமாக இதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இதை ஒரு தட்டை போட்டு மூடிடுவோம். இதை ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுடுவோம். இப்படி ஒன்றும் பாதியமாக மூடி வைப்போம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் கொதிக்க விட்டேன். நல்லா குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. இப்போது நான் வந்து மீன் சேர்க்க போகிறேன். இப்போ நான் மீன் சேர்த்துட்றேன். மீன் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஃப்ளேம் ஃபுல்லில் வச்சுருவோம். இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆவி அடிக்குதுன்னு வேறு நான் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுருக்கேன். எல்லா மீனையும் சேர்த்துருவோம். தேங்காய் பேஸ்ட் ஊற்றுறவங்க இந்த ஸ்டேஜில் தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றிடுங்க. பழைய கால முறையில் அடுப்பு செய்வாங்க. அது நல்லா வேணும்னும் போது அவங்க வந்து நெருப்பை வந்து கூட்டிப்பாங்க, குறைச்சிப்பாங்க. இந்த மாதிரி இது சல்லாத்தி விட்றதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விட்டுருவோம். விட்டுட்டு ஃப்ளேம் ஃபுல்லு வச்சுருவோம். நல்லா ஒரு கொதி சுற்றிலும் கொதித்த உடனே இறக்கிடுவோம். மண் சட்டின்றதுனால அந்த சூட்லேயே மீன் வெந்துடும். ஆனாலும் ஃபுல்லாக கொதி வரணும். நல்லா பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எண்ணெயே ஊற்றல, ஆனால் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கு பாருங்கள். இப்போது இன்னும் கொஞ்சம் கொதித்தோடனே, இந்த பக்கமும் கொதித்தோடனே நம்ம இறக்கிடுவோம். இறக்கிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு தாளிச்சிடுவோம். நல்லா கொதிச்சிருச்சு. நான் இப்போ கொத்தமல்லி தழையை போட்டுட்டு இந்த சட்டியை இறக்கிறேன். இறக்கி வச்சு இந்த சட்டியில் கொதி அடங்கலை பாருங்கள். மீன் போடும்போதே தேங்காய் போடுறவங்க தேங்காய் பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நாங்கள் பெரும்பாலும் மீன் குழம்புகளுக்கு தேங்காய் போடுறதில்லை. சரி, பாத்திரம் நான் எண்ணெய் ஊற்றிடுறேன். கடுகு, வெந்தயம் மீன் குழம்புக்கு போட்டுக்கிறேன். தாளிக்க வடகம் இருந்தால் வடகம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வடகம் இல்லை. கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. 10 பல் பூண்டை நான் நசுக்கி வச்சுருக்கேன். பூண்டு கருவேப்பிலையும் சேர்த்துப்போம் தாளிக்கும்போது. இது நல்லா பொரியட்டும். ஒரு வெங்காயத்தை நான் நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துப்போம். வெங்காயத்தையும் சேர்த்துப்போம். நல்லா வெங்காயம் பொரிஞ்சு வரட்டும். ஏன்னா இது கொதிக்க போகிறதில்ல, இந்த தாளிப்பிலே பொரிஞ்சுட்டும் செவந்துட்டும்.
இது நல்லா செவந்துருச்சு. இந்த டைமில் நான் நிறுத்திட்டு நான் இப்போ வந்து இதை வந்து நம்ம மீன் குழம்புல சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் மீன் வாங்கினா செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.